RPSG.com-ல் ரூபாய் 1999-க்கு பொருட்கள் வாங்கும் பொழுது 225 மதிப்புள்ள ஆத்யா நல்லெண்ணெய் இலவசம். நீ நான் சொல்றேன் சரியா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இளங்கோ, நீ போய் ரெஸ்ட் எடுக்கறியா? என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சொல்றேன் இனியா. என்ன சொன்ன நீ? என் புருஷன் தப்பானவர, அதே இதுன்னு சொல்லி திரும்ப அவரை மிரட்டினியா? இல்ல, அவ்வளவுதான் மரியாதை. யானி ப்ளீஸ், யானி போது நிறுத்து. அண்ணி சொன்ன மாதிரி நான் தப்பான தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கே தெரியல, அன்னைக்கு அண்ணி பேச்ச கேட்டு நான் வேலை பாக்குற இடத்துல எதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கறீங்கன்னு கேட்டிருந்தேனா? அண்ணன் வேலை போக நான் காரணமா இருந்திருக்கவே மாட்டேன். இப்படி எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னு இருக்க மாட்டேன். என்னடா சொல்ற, விக்ரம் வேலை போக நீ காரணமா? ஆமாமா. இளங்கோ, எதுக்கு இப்ப முடிஞ்சது பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அதான் விக்ரமுக்கு இப்ப வேலை திரும்ப கிடைச்சிருச்சுல்ல, நீங்க முதல்ல உள்ள போங்க. இல்ல அண்ணி, உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆகணும். டேய், என்னடா உளறீங்க? விக்ரமுக்கு வேலை போனது காரணம் நான் தான். நீயே சொல்ற, அவ என்னன்னா திரும்ப அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றா. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சொல்றப்பா, எல்லாத்தையுமே நான் சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரிஞ்ச எந்த தப்புமே பண்ணல. அண்ணன் வேலை போய் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான். இப்படி நடந்தும் வெளியில சொல்லாம இருந்ததுக்கு காரணம் பயம்தான். இனிமே இந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன்ப்பா. ஏய் பேசாதடா. என் பிள்ளையா நீ? எந்த மூஞ்ச வச்சுட்டு உள்ள வந்த? போற வழியா? ஏய் போடா, போற வழியா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் ப்ளீஸ். அவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கான் பா. பட் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து திருந்தி தான் திரும்ப வந்திருக்கான். இதுக்கு மேல அவன் மனசை நோகடிக்காதீங்க, அவனால தாங்க முடியாது. ஆனா நான் சொல்றேன், பேசப்போ. என்னத்த என்னத்த பேசணும்? அவனால எவ்வளவு அவமானம்! இன்னொரு வார்த்தை பேசுனீங்க. விக்ரம் இருங்க சித்தி, போதும், வாய மூடுங்க. எப்பெல்லாம் இளங்கோவ கேள்வி கேட்கணுமோ அப்பெல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணி ஏத்தி விட்டீங்க. இப்போ திருந்தி வந்தவர் போய் குத்தி காட்டி மேல மேல சங்கடப்படுத்தாதீங்க. ஆமா, உனக்கு என்ன வந்துச்சு சொல்லு. இதுல பாதிக்கப்பட்ட விக்ரம் இனியாவே பெருந்தன்மையா விட்டுட்டாங்க. நீ என்ன பெரிய இவ மாதிரி அண்ணன் எப்ப காலியாவா, சின்ன எப்ப காலியாவும் பேசிட்டு இருக்க? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அத ஊதி ஊதி பெருசாக்கி அதுல நீ குளிர் காயணும். வாய முடிச்சு ஓரமா போய் நில்ல எங்கயாவது. என்ன காணி, வயசுல சின்னவனா ஏன் கால போய் விழுந்துட்டு இருக்க? இல்ல இனியா, நீ மனசு அளவுல ரொம்ப பெரியவ. நான் தான் உன்னை பத்தி புரிஞ்சுக்காம தப்பு தப்பா பேசிருக்கேன். அக்கா இல்லக்கா, உனக்கு என்ன நடந்தா எனக்கு என்னன்னு வேடிக்கை பாத்துட்டு இருந்திருக்கேன். ஆனா நீ, நான் உன்னை திட்டினாலும் அடிச்சாலும் அதை பொறுத்துக்கிட்டு நீ அவருக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிருக்க. அக்கா நீ மட்டும் இல்லனா இப்ப இளங்கோ ஜெயில இருந்திருப்பாரு. பெரிய மனசு யாருக்கு வரும்? உன்ன போய் நான்
இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி உன்ன நீயே தண்டிச்சுக்கற? என்ன திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உனக்கு உரிமை இருக்குக்கா. ஏய் அக்கா, நீ உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏதோ புரியாம என்ன புரிஞ்சுக்காம நீ என்ன தப்பா பேசிட்ட, ஆனா அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். சும்மா நீ அதையவே சொல்லிட்டு இருக்காதக்கா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. முதல்ல அழுகிறத நிறுத்துக்கா. நீ அழுதனா அப்புறம் நானும் அழுதுருவேன். இல்ல இல்ல, என் தங்கச்சி எப்பவுமே நீ அழக்கூடாது. அழுவும் நான் விட மாட்டேன், விட மாட்டேன். நீதான் எனக்கு அம்மா மாதிரி இருந்து எல்லாத்தையும் பாத்திருக்கேன். இனிமே உன்ன நான் அம்மா மாதிரி பாத்துப்பேன். நான் இருப்பேன், என் தங்கச்சிக்காக நான் இருப்பேன். அக்கா நான் இருப்பேன். இப்பொழுது காலேஷ்வரி.com-இல் ரூபாய் 1999 ஆர்டர் செய்யும் பொழுது ரூபாய் 225 மதிப்புள்ள காதியா நல்லெண்ணெய் இலவசம். ரூபாய் 1499 ஆர்டர் செய்தால் ரூபாய் 115 மதிப்புள்ள காதியா கடலை எண்ணெய் இலவசம். இப்பொழுது காலேஷ்வரி.com-இல் ரூபாய் 1999 ஆர்டர் செய்யும் பொழுது ரூபாய் 225 மதிப்புள்ள காதியா நல்லெண்ணெய் இலவசம். ரூபாய் 1499 ஆர்டர் செய்தால் ரூபாய் 115 மதிப்புள்ள காதியா கடலை எண்ணெய் இலவசம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.